ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு இசட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கோவூர் ஈபிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஸோ வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 98 லேக்ஸ், கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. 3 பெட்ரூம்ங்க, நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தாங்க. ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு தாங்க, நல்ல ஒரு பெரிய ரோடு கூட. நீங்கள் வெளியில் கூட கார் நிறுத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த இதுவும் ரேம்பும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. உள்ளேயும் வந்து இனோவா டைப் கார் நிறுத்திக்கலாம். கார்னர்ன்றதுனால இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. எலிவேஷன் நல்ல ஒரு அழகான கிராண்டியரான எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்டேஜ் நல்லா பெருசாக இருக்குது, ரேம்பும் நல்லா பெருசாக அடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல டோர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ எலிவேஷன் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான எலிவேஷன் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க. இந்த பார்க்கிங்கோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி வருங்க, 13 லேருந்து 14 வருங்க. இந்த லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 அடி வருங்க, 23 அடி 25 அடி கிட்ட வருங்க. நல்ல ஒரு அழகாக வந்து நல்ல பெரிய பார்க்கிங் தாங்க. நல்ல ஒரு பெரிய இன்னொரு டைப் கார் வந்து நிறுத்தலாம், ப்ளஸ் வந்து ஒரு 4-5 பைக் நிறுத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு தாங்க. கேட்டும் நல்லா பக்காவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸு, நல்லா அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க, ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்கீங்க கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்காக தாங்க பாருங்கள். இந்த சைட்லேருந்து கார் பார்க்கிங் எவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. உங்களுக்கு வந்து சம்ப்பு, செப்டி டேங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் ப்ரொவிஷனில் வந்துருங்க. ஸோ இங்கே வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் அழகான எம்எஸ் ராடில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஸ்டெப்ஸ் கிரானைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஒன்றும் சூஸ் பண்ணல, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோர் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுவும் பக்காவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் தாங்க. ஹால் நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அடி இருக்குங்க. இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 அடி வருங்க. நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து மெயின் டிவி கேபினெட்டு. டிவி கேபினெட்டும் நல்லா அழகாக வந்து டிவி கேபினெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வுட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் செட்டப் மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனுங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு அழகாக வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டைல்ஸும் வந்து நல்ல ஒரு கிரே கலர் டைல்ஸ் வந்து அழகாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து நல்ல ப்ரொவிஷன் ஸ்பைஸ் ரேக்லாம் நல்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8x12.5 சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. கிச்சன் பார்த்துட்டோம், வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் ஒன்றும் செலக்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9x10 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்காக. இதுவும் வந்து ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டி வந்து நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு வுட்டு தாங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் சூப்பராகவே இருக்குங்க. இதோட அட்டாச்சு டாய்லெட்டு. இதோட டோர் வந்து பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி ஒரு வென்டிலேஷனோட அழகாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5x7.5 சைஸில் இருக்குங்க. ஸோ படிக்கட்டு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து இதுக்கு வந்து சூப்பராகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட்லேருந்து
ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு. ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இது மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸுங்க, ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து லைட்லாம் இருக்குங்க, லைட்டு வந்து இன்னும் கரண்ட்டு இது வந்து கொடுக்கலங்க, கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இது. ஸோ மேலே ஸ்டெப்ஸ் வழியாக கிரானைட் வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப் இருக்குங்க, நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமும் வச்சுருக்காங்க, இது ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்துடலாம், இந்த பெட்ரூமும் ஒரு டோரும் இன்னும் செலக்ட் பண்ணல. ஸோ கஸ்டமர் வேணால் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த பெட்ரூமோட சைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஒரு 17 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. மேலே அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க. கபோர்டு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கே ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோட் சைட் வியூவு. இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் டோரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு குருவி டிசைனில் நல்லா சூப்பராகவே இருந்து இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x9 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வந்து ஸ்பாட்லைட்டு இது வென்டிலேஷனுக்கு இருக்குதுங்க. இங்கே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியாக இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு லாவிஷாக நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடும் சூப்பராக இருக்குது. 98 lakh சொல்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. இதில் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இதுலேயும் 2 கபோர்டு வச்சுருக்காங்க, மேலே வந்து லாஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கபோர்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழகாக வந்து வுட்டில் தான் கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இந்த சைஸ் பாருங்கள், வியூ வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் ஒரு ஃபால் செட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12x18 மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். 2 ஜன்னல் வச்சு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கலர் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஒர்க்கு நல்லா பெண்டிங் இருக்குங்க. இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எலிவேஷன் டைல் வந்து அழகாக ஒரு 3D எலிவேஷன் டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட் வியூ தாங்க. இப்போ ரோட் சைட் வியூவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. ஸோ 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஒரு இது தாங்க இந்த வீடு. பார்த்த உடனே பிடிக்கும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் இதர் நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொல்லுங்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, சி யூ, பை பை.